ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சென்னை நகரில் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு வெகு நாட்களாக எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லாமல் இருந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது மதுரவாயலுக்கும் சென்னை துறைமுகத்திற்கும் இடையிலான எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டை தான் நம்ம சொல்லணும். 2008-2009 காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் ஒரு சில காரணங்களால நம்மளால தொடர முடியாமல் போயிடுச்சு. அதன் பின்னர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரீசெண்ட் டேஸில் எடுத்த முயற்சியினால இந்த ப்ராஜெக்ட் ரிவைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும், அதாவது புத்துணர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2009 மாதிரி நம்ம முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தடைப்பட்ட காரணத்தினால மீண்டும் 2022 அதாவது போன வருடம் மே மாதம் மாதிரி மீண்டும் இந்த ப்ராஜெக்டுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. இந்த முறை நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணி வச்சாரு. ஒரு 20 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ப்ராஜெக்டை ஒரே டெண்டரா கொடுக்காம இதை ஒரு 4 டெண்டர்களா பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டுடைய கட்டுமான பணிகளை மேற்கொள்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 13 கம்பெனிஸ் வந்து டெண்டர்ல கலந்துட்டாங்க. ஆப்கான்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ராமலிங்கம் அண்ட் பிரைட் ஒயிட், ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், சிஆர்ஏ இன்ஃப்ராகான், ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் போன்ற 13 கம்பெனிகள் பிட்டிங்ல கலந்துகிட்டாங்க. இதுல ஒரு பகுதிக்கான பிட்டிங்க ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் வின் பண்ண மாதிரி தெரியுது. இது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நல்லது ஒரு செய்தி தான். ஏன்னா கூடிய விரைவில் இந்த ப்ராஜெக்டுடைய கட்டுமான பணிகள் தொடங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பத்தி மேலும் தகவல் கிடைக்கும் பட்சத்துல நிச்சயமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதே மாதிரி நம்ம சென்னையில இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.